ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க எஃபெக்ட் சந்துரு. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூரோ ஜிபிபி பேர டெக்னிக்கலா வியூ பண்ணி நெக்ஸ்ட் என்ன மூவ்மெண்ட் நடக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சைடுவேஸ், அதாவது ஒரு நல்ல ரெசிஸ்டன்ட கட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பையிங் மூவ்மெண்ட்ல இருக்குது. நம்ம என்ன ஆகலாம் அப்படின்னா, ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு அகைன் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து பையிங் போகலாம். மார்க்கெட் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து எந்த லெவல் வரைக்கும் போகலாம் அப்படின்னா, இந்த ஜோன் ஏரியா வரைக்கும் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இங்க இருந்து கீழே வரலாம். பட் இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ட தாண்டி உங்களுக்கு மேல போய் டைரக்டா உங்களுக்கு மேல போனதுனால இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஜோன் ஏரியாவை அகைன் ஒரு ரீட்ரேஸ்மெண்டா உங்களுக்கு வந்து டச் பண்ணிட்டு ரீட்ரெஸ்ட் கொடுத்துட்டு அங்க இருந்து மார்க்கெட் வந்து பையிங் ஆகலாம். இப்போ இந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கட் பண்ணி மேல போயிடுச்சு. ரீடெஸ்ட் வரணுங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. பட் இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்ட்ரி போடுறோம் அப்படின்னா சேஃப் கிடையாது. ஏன்னா இங்க இருந்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து இவ்வளவு தூரம் கீழே வைக்க வேண்டியிருக்கும். அதனால நம்ம வந்து இந்த இடத்துல என்ட்ரி போக போறது இல்ல. என்ட்ரி வந்து நம்ம வந்து எந்த இடத்துல போடலாம் அப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்க்கு போய் உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து எந்த டைரக்ஷன்ல திரும்புதா, உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிற லோவர் டைம் ஃப்ரேம்ல போய் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிறத செக் பண்ணிட்டு இங்க வந்து நம்ம வந்து செல் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒருவேளை நம்மளுக்கு இங்கேயும் பிரேக் பண்ணி மேல போயிருச்சு அப்படின்னாலும் நம்ம வந்து உங்களுக்கு அதுக்கடுத்து பையிங் செக்ஷன் தான் போகும். அதனால இங்க திரும்பினா மட்டும் நம்ம செல்லிங் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பையிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்குது அப்படின்னா, இப்போ இருக்கிற லெவல்ல இருந்து உங்களுக்கு ஒரு செல்லிங், இங்க இருந்து இந்த லெவல் இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் தாண்டி போனதுனால இது வந்து இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். இந்த சப்போர்ட்டை வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டு இங்க இருந்து உங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபுல்லா பையிங் ஆகலாம். இந்த லெவலுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ட்ரி வந்து போட்டுக்கலாம். இப்போ வந்து இதுல வந்து வேற என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படிங்கறத நம்ம செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த லெவல்ல வந்து ஃபிபனாச்சி லெவல் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு கரெக்ட் கரெக்டா 6.8 வந்து இந்த நம்மளோட ஜோன் ஏரியாவில கரெக்டா வர்றதுனால இந்த லெவல்ல வந்து நம்மளுக்கு வந்து என்ட்ரி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதனால இந்த லெவல் வந்துச்சு அப்படின்னா நீங்க வந்து என்ட்ரி போடலாம். உங்களோட ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து இந்த ஜோன் ஏரியாவுக்கு கீழே இருக்கணும். அதாவது உங்களுக்கு என்ட்ரி வந்து நீங்க வந்து இந்த லெவல்ல போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எல் வந்து இந்த லெவல்ல இருக்கணும். ஒரு 700 பாயிண்ட், அதாவது 700 பாயிண்ட் 70 பிப் கணக்கு பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து டிபி பாத்தீங்க அப்படின்னா இந்த லெவலுக்கு வச்சுக்கலாம். இது கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 1:3 ரேஷியோல வருது. அதனால இது வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் தான். பட் இந்த மாதிரி உங்களுக்கு நடந்தா மட்டும்தான் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு நீங்க வந்து என்ட்ரி எடுக்க வேண்டாம். டைரக்டா இது வந்து இப்ப கீழே வராம உங்களுக்கு வந்து மேலேயே போகுதுனாலும் நோ ப்ராப்ளம். மேலே போனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு இங்க ட்ரெண்ட் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து அங்க போய் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து கீழே வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை கீழே வந்துச்சு அப்படின்னா நான் வந்து அப்பவும் உங்களுக்கு வந்து நான் கரெக்டா இந்த லெவல்ல வரும்போது ஒரு வீடியோவா மேக் பண்ணி நான் வந்து கண்டிப்பா போடுறேன். இனிமேல் நம்ம வந்து ரெகுலரா அப்டேட்டிவா இருப்போம். ஏன் அப்படின்னா வீக் அனாலிசிஸ் வீடியோ வந்து என்னால நேற்று போட முடியல. அதனால இந்த வீக் ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து டெய்லி ஏதாவது ஒரு டெக்னிக்கல் வியூ வந்து கண்டிப்பா கொடுத்துருவேன். யூடியூப்ல வந்து கண்டிப்பா டெய்லி ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கண்டிப்பா வரும். ஏதோ ஒரு கரன்சி சம்திங், ஏதோ ஒரு கரன்சி வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, இது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வந்து நமக்கு மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கிற மாதிரி எடுப்போம். அவங்களுக்கு வந்து டைரக்டா இதை வந்து அப்போ நான் வந்து வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதுல என்ன செக் பண்ணோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டும்தான் நம்ம வந்து செக் பண்ணிருக்கோம். வேற நியூஸ் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நம்மளுக்கு வந்து டெக்னிக்கல் கவர் பண்ணாலே மேக்சிமம் என்ன அப்படின்னா 80% வந்து ட்ரேடிங்ல வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளா நம்ம வந்து மாறலாம். அதனாலதான் நம்ம வந்து மெயினா என்ன கவர் பண்றோம் அப்படின்னா டெக்னிக்கல் கவர் பண்ணுறோம். இந்த டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு வந்து மறுபடி கத்துக்கணும் அப்படின்னா நீங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து என்னோட நம்பர் இருக்கும், அந்த நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க. என்னோட கோர்ஸ் டீடைல்ஸ் வந்து நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட சப்ஜெக்ட் எல்லாமே நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன், பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபாரெக்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து எந்த ப்ரோக்கர்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அதுக்கான லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது உங்களுக்கு வீடியோ டவுட் இருந்தா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.